ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துங்க தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒரு பருப்பு இல்லாமல் சாம்பார் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், குக்கரில் நான் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு ரெண்டு பல்லு பூண்டு பல்லு, ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நான் வேக வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், ஒன்று ரெண்டாம் நாளும் சரி அரைச்சிக்குங்க. ஈஸி தாங்க இந்த சாம்பார், பருப்பு தேவையில்லை. இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும், இது சாப்பிட இட்லி தோசை சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், இடியாப்பம் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான், குக்கரில் வேக வச்சுட்டு நீங்கள் இதை மிக்சியில் அரைச்சிட்டு தாளிச்சு கொட்டுற வேலை தான். இந்த பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் தக்காளி, நீங்கள் வந்து எவ்வளோ, நான் வந்து மூணு தக்காளி போட்டிருக்கேன், நீங்கள் எவ்வளோ தக்காளி, எவ்வளோ உங்கள் வீட்டில் எவ்வளோ ஆளுங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி வெங்காயத்தையும் யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டால் போதும், ஒரு அஞ்சாறு பீஸ் போட்டால் போதும், கட் பண்ணி போட்டால் போதும். இதை நான் அரைச்சிட்டு இங்கே பாருங்கள், இப்போ நான் இது தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டேன். இப்போ இந்த தக்காளி வேக வச்ச தண்ணியோடைய இந்த குக்கர்லேயே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நான் வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், இதை ஆன் பண்ணிக்கலாம், ஹீட் ஆகட்டும். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன், அதில் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். இதிலே கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டால் போதும், சோம்பு கொஞ்சோண்டு ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை ரஃப்பாக நறுக்கி, கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய், இதை நல்லா வதக்கி வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி நம்ம அரைச்சிட்டோம், இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராகவே கட் பண்ணி கொஞ்சோண்டு போட்டால் போதும், கால்வாசி பெரிய வெங்காயம், ஒரு நாலே நாலு சின்ன வெங்காயம், அந்த சாம்பார் ஸ்மெல் வரத்துக்காக வாசத்துக்காக. இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. நல்லா வதக்கிக்கோங்க. காரம் வந்து இந்த காஞ்ச மிளகாவும் இந்த பச்சை மிளகாவும் தான், உங்களுக்கு காரம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி. பச்சை மிளகாய் காரம் கம்மியாக, எனக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்குது, பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு வேக வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு பச்சை மிளகாய் அதிகமாக வேணும்னா கூட ரெண்டோ இல்லை மூணோ போட்டு நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க, அதிலே போட்டு தக்காளியோட சேர்த்து குக் பண்ணிடுங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது இதிலே கொஞ்சம் மல்லி இலை நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வேக அந்த அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் அந்த தண்ணியோட சேர்த்து இதில் ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் தண்ணியாக, இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கிறேன் நான், இந்த மிக்சி அரைச்ச ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காதுங்க, மீடியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். தோசைக்கு இட்லிக்கு இடியாப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வரும். இது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே இறக்கி வைக்க வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியானது, பருப்பே தேவையில்லை, வெறும் தக்காளி வெங்காயத்தை அரைச்சி போட்டு இது ஒரு சாம்பார், பருப்பு இல்லாத சாம்பார். புளி ஊற்றவும் தேவையில்லை, இதுக்கு புளி சாம்பார் பொடி எதுவுமே தேவையில்லை. பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டே ஐட்டம் தான். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி ஊற்றிட விட்டுதான். ரொம்ப சிம்பிளுங்க. இது குக்கரில் ரெண்டு விசில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு நல்லா நீங்கள் வந்து அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல. ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வெங்காயத்தை வதக்கி போட வேண்டியதாங்க. ஒரு 5 to 7 minutes தாங்க ஆகும், ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச். நாவில் சுவை மலரட்டும், மீண்டும் சந்திப்போம். பாய்.